தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண் கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு உங்களை நிறைய பேர் மனசில் இந்த கேள்வியோடு இருக்கலாம், உங்களுக்கான ஒரு தீர்வு தான் நம்ம நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோணே ஆதலால் குப்பும் மிருதங்கி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம். வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு பிரச்சனையோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கா. அதாவது வீடு அப்படின்னாலே மிகப்பெரிய பிரச்சனை வாஸ்து தான். இப்போது வாஸ்து பிரகாரம் என் வீடு இல்லை, நான் ஏகப்பட்ட ஓமங்கள்லாம் பண்ணிட்டேன், எந்த ஒரு தீர்வும் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறது, வீடை இடித்து கட்டுறதுக்கும் எனக்கு பணம் இல்லை. நீங்கள் ஒரு தீர்வை சொல்லணும். கண்டிப்பாக. அதாவது வீடு வந்து எனக்கு வந்து சரியில்லை, வீடு சரியில்லாத பொழுதே நமக்கு மனம் சரியில்லாமல் ஆயிடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது அதுதான். கண்டிப்பாக. என்னோட வந்து கையில் பெரிய அடிபட்டுருக்கு, ஆனால் மனசு மட்டும் சந்தோஷமாக இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி வீடு சரியில்லை, வீட்டில் சரியில்லை அப்படின்னு சொன்னாலே மன கஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கு. இதுலேருந்து போகிறதுக்கு என்ன ஒரு ரீதியான இருக்குது? அதாவது வாஸ்துவில் வந்து ரெண்டு மூணு விதமான ரகங்கள் வந்து இருக்குது. பூர்வோக்தம வாஸ்துன்னு சொல்லுவாள். பூர்வோக்தம் வாஸ்துனா அந்த காலத்தில் வந்து வாஸ்து சாஸ்திரம் பெருசாக பார்க்க மாட்டாள். ஆலயத்துக்கு மட்டும் வாஸ்து சாஸ்திரங்கள் பார்த்த முறைகள் இருக்குது. ஏன்னா நேர்கோட்டை வீடுக்கு வந்து வாஸ்து உங்களுக்கு பார்க்க முடியாது. அக்னி மூலையில் கிச்சன் இருந்துன்னு இருக்கா, இல்லை வாயு மூலையில் பாத்ரூம் இருக்காங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நேர்கோட்டை வீடு, எங்கள் வீடெல்லாம் அந்த காலத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இந்த வீதியிலேருந்து ஆரம்பித்து அடுத்த வீதி வரைக்கும் வந்திருக்கும், பின்னாடி கொள்ளை இருந்துருக்கும், பின்னாடி வயல் காடுகளில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வீட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, உங்கள் அக்னி மூளை இன்னொருத்தருக்கு வாயு மூளையாக இருக்கும், உங்கள் கிச்சன் பக்கத்து வீடு பாத்ரூமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம நிறையா பேர் சொல்லுவோம் காம்பவுண்ட் சவர் வந்து நமக்கு உதவிகரமாக இருந்துருக்கும். சரி, காம்பவுண்ட் சவர் எங்களுக்கு வீட்டில் இருக்குது சார், ஆனால் வீட்டில் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. என்ன மாற்றம் பண்ணால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்காக செலவாகும். நான் இதிலேருந்து கொஞ்சம் சரி வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பா. இதுக்கு வந்து ரொம்ப விசேஷகரமானது, அந்த காலத்திலேயே இன்றைக்கி வந்து நம்ம இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த செல்ஃபோனுக்கு வந்து இயக்கக்கூடியது, வெறும் ஃபோன் வச்சுருந்தா பத்தாது, அதில் சார்ஜ் போட்டு பேட்டரி போட்டு அதை வச்சுட்டு இருப்போம். இதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்குவென்சி லெவல் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சிப், அது பேர் சிம் கார்டுன்னு சொல்லுவாள். இந்த சிம் கார்டை வச்சும்பொழுது அது வந்து நல்ல ஃப்ரீக்குவென்சி கிடைக்கிறது, நம்ம என்ன நம்ம போட்டிருக்கோமோ அதை வச்சு நம்ம பேச முடியும். இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் பார்த்துட்டோன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாள். ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டோன்னா, நீங்கள் காப்பர் பிளேட்டில் எழுதுறத நம்ம பார்த்துருப்போம், காப்பர் பிளேட்டில் வரைஞ்சி அதுக்குண்டான ப்ரோக்ராமிங் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். நீங்களே அதை ஃபோனில் எடுத்து பார்த்துட்டு உள்ளே பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு எந்திரத்துக்கும் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு காப்பர் பிளேட்டை வச்சு அதில் வந்து டயக்ராம் போட்டு அதை பண்ணிகிட்டு இருப்பான். இது அந்த காலத்திலேயே ரொம்ப அழகாக மைன்யூட்டாக சக்கரங்களாக போட ஆரம்பிச்சிட்டா. இன்றைக்கி வெளிநாட்டுக்காரர் ரொம்ப அழகாக சொல்லிட்டுருக்கா, ஸ்ரீசக்கரத்துக்கு வந்து இவ்வளோ மகிமை இருக்குது. மேலேருந்து பார்த்தா ஸ்ரீசக்கரம் இந்தியாவோட ரூபத்திலே தெரிஞ்சுட்டு இருக்குது. ஸ்ரீசக்கரத்துக்கு வந்து அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. ஸ்ரீ யந்திரங்கள் வந்து பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி திருப்பி வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறது. இதனால தான் அந்த காலத்தில் வந்து கோயிலுக்கு கீழே சுவாமிக்கு கீழே வந்து யந்திரங்களை வைக்கிறது வழக்கமாக இருந்துருக்கா, வீட்டுக்கு கீழே யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுறது வழக்கமாக இருக்கா. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கப்போ ரொம்ப அழகாக கையில் எழுதக்கூடிய யந்திரம், இது பேர் வாஸ்து யந்திரம்னு பேர், சூழினி யந்திரம்னு பேர், நல்லா கேட்டுக்கோங்க. வாஸ்து யந்திரம், சூழினி யந்திரம், ரொம்ப அற்புதமான யந்திரம். இந்த யந்திரத்தை வந்து முறையாக பிராயச்சித்தம் முறையாக மந்திர ஊறு ஏற்றணும். கடையில் விற்கிற யந்திரம், என் ஜோப்பில் வச்சுட்டு இருக்கிற யந்திரமெல்லாம் உன்னதம் கிடையாது. முறையாக பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அப்படி செய்து அந்த யந்திரத்தை கரெக்டாக பிரயோகம் பண்ணினா நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடவும் முடியும், புதிய வீட்டுக்கு போகவும் முடியும். நீங்கள் என்ன காரியங்கள் எதிர்பார்க்கிறதோ அதை அழகாக வழிவகுத்தும் கொடுக்கும்னு சொல்ல முடியும். ஒரு குரு எப்படி உங்களுடைய விஷயத்தை ரொம்ப அழகாக மனசில் எடுத்துக்கிறாளோ அந்த மாதிரி யந்திரம் வந்து அவ்வளோ அழகாக அப்சர்வேஷன் பண்ணும். அப்சர்வேஷனாக இருக்கக்கூடிய தன்மைகள் யந்திரம் வந்து பஞ்சலோகத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது.
காப்பரில் பண்ணுறது ரொம்ப நல்லது, வெள்ளியில் பண்ணுறது ரொம்ப நல்லது, தங்கத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு எந்திரத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு எந்திரமும் ஒரு குருமார்கள் இந்த முறைப்படி தான் எழுதணும். இந்த மாதிரி பண்ணினால் உங்களுக்கு வாஸ்து எந்திரமும் சூழினி எந்திரமும் ரொம்ப அழகான வித்தியாசத்தை கொடுக்கும், ரொம்ப அழகான மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தை பெற்று முருகனே சிந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகழ்ந்தம்பியே உருகை முகழ்ந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி நேயர்களே. இன்றைக்கி நம்ம வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியை பார்த்து நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய கேள்விகளுக்கு பதிலை ரொம்ப அழகான முறையில் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட கலாரத்னா திரு மகேஸ்வரர் அவர்கள் நமக்காக சொன்னார். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் www.murugasays.com அப்படிங்கிற எங்களுடைய இணையதள முகவரியில் லாகின் பண்ணலாம். இல்லை டிவி ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் வாங்கலாம். இல்லை வாழ்வில் வசந்தம் அப்படிங்கிற எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் இன்னொரு வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ்வரர் அவர் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள். அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.